ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயில் டைட்டில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, பப்பாயா சோப், 100% நேச்சுரல் பப்பாயா சோப் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், என்னோடய சோப் வீடியோவுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் வியூவர்ஸும் நிறைய புது வியூவர்ஸ் வந்திருக்கீங்க, தேங்க்யூ. இது அதனால் சோப்பை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா வீடியோ போடலாம் அப்படின்னு எனக்குமே ஒரு ஆர்வம் வந்திருக்கு. ஸோ சோப்பை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிறது பப்பாயா சோப். எதனால் நான் 100% நேச்சுரல் அப்படின்னு சொல்கிறேன்னா, பப்பாயோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நம்ம செய்ய போகிறோம். யூஸ்வலாக இப்போ வந்து நமக்கு ட்ரெண்டிங் ஆகிறது ரெட் வைனும் சார்கோலும். சார்கோல் வந்து அதுவும் நேச்சுரல் தான். ரெட் வைன் வந்து என்ன தான் இருந்தாலும் அந்த இதை கிரேப்ஸை வந்து ஃபோமெண்டேஷன் பண்ணி தான் இது பண்ணுறோம். பட் நம்ம இந்த ஃப்ரெஷ் பப்பாயாவை அப்படியே அதோட ஃப்ளஷை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஆக்சுவலி ஸ்மூத்தி மாதிரி டெக்ஸ்சரில் வச்சு தான் பண்ண போகிறோம், ரொம்பலாம் தண்ணி சேர்க்கலை. ஸோ அதனால் அதோட முழு பலனை நம்ம அனுபவிக்கலாம். இப்போ தான் ரொம்ப நாளாகவே பப்பாயா சோப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். பப்பாயா ஷேப்பில் மட்டும் இருக்கிறது இல்லாமல் பப்பாயானா ஒரு ஒரு மெத் கூட இருக்குது, நல்ல ஃபேர்னஸ் கொடுக்கும் அப்படின்னு. எனக்கு ஃபேர்னஸ் கொடுக்குமா அப்படின்லாம் கேட்டால் எனக்கு தெரியாது. பட் நான் என்ன சொல்வேன்னா, யூனிவர்ஸெல்லாம் வந்து சில சோப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்லலாம்ல. எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். இப்போ நீங்கள் சார்கோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிலி ஸ்கின்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ட்ரை ஸ்கின்ஸ் யூஸ் பண்ணால் இன்னும் ட்ரை ஆகும். அது மாதிரி ரெட் ஒயினுமே ஓரளவுக்கு எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பட் பப்பாயா வந்து நம்ம டெஃபினட்டாக சொல்லலாம் எல்லா ஸ்கின் டைப்பும், ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின் கூட யூஸ் பண்ணலாம். எல்லா ஸ்கின் டைப் மெம்பர்ஸுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போன்னு இல்லை, ரொம்ப நாளாகவே பப்பாயா சோப் ரொம்பவே ஃபேமஸ். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஜஸ்ட்டு பப்பாயான்னு சொல்லிவிட்டு அதோடய ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதோடய கலர் போட்டுட்டு விட்டுருவாங்க. என்னோடய சோப்பில் மேக்ஸிமம் கலர் இருக்காது. ரெட் வைன் வந்து கலர்லெஸ்ஸாக கொடுத்தா அந்த ஃபீல் இருக்காதுங்கிறதுக்காக எடிபிள் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன்னு. அதுவும் ரெட் வைனுக்கு மட்டும்தான், மித்த எதுக்குமே கலரே கிடையாது. யூஸ்வலாக இப்போ லெமன்னா லெமன் செஸ்ட்டு விடுது, அந்த மாதிரி அதோட நேச்சுரல் கலர் தான். இது ஒரு மாதிரி பேல் ஆரஞ்சு தான் இருக்கும், நல்ல அந்த இந்த ஆரஞ்சு கூட இருக்காது. ஸோ சோப் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ கலர் வந்து மேண்டேட்டரி கிடையாது, ஃபுட்டுக்கே அவாய்ட் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு அதில் இருக்கிற பலன் தான் நமக்கு முக்கியம். சரி, நம்ம வந்து ப்ராசஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட் சொல்லணும்னு நினச்சேன். நிறையா ஷார்ட்ஸாகவே போட்டுட்ருக்கிறனால என்னால் சென்னை ஃப்ளட்டை பற்றி சொல்ல முடியல. ஆக்சுவலி நானும் ஈஸ்ட் தாம்பரத்தில் தான் இருக்கேன். ஈஸ்ட் தாம்பரங்கிறனால ரொம்ப எஃபெக்ட் இல்லை, பட்டு சென்னை வெஸ்ட்டு தாம்பரம்லாம் ரொம்ப எஃபெக்ட் ஆயிடுச்சு. சென்னை ஓவராலாகவே ரொம்ப எஃபெக்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி வந்து நிறைய பேர் நிறைய விதத்தில் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ சொன்னோன்னா நல்லா கம்பேக் ஆயிடுச்சு சென்னை. ஸோ இதை தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அவங்கவுங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை மேக்ஸிமம் பண்ணாங்க. ஸோ இப்போ பரவாயில்ல, ஒரு 4 days ஆயிடுச்சு, 5 days ஆயிடுச்சு சொல்லப்போனால், கம்பேக் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு நல்லாவே கம்பேக் ஆயிடுச்சு. ஸோ சில ஏரியா இப்போ தான் ரெக்கவரி ஆகி வந்துட்டுருக்கு. சரி, ஓகே, எல்லாருமே சேஃபாக செக்யூர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவுட் ஆஃப் த சென்னை இதோட சீரியஸ்னஸ் நியூஸில் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் லைவாக பார்க்குறவங்களுக்கு அது வேறு மாதிரி இருக்கும். சென்னை மக்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் பழகிரும். அடுத்த இது வரும்போது போட்டு மோட்டர் எல்லாம் வாங்கி ப்ரிப்பேர்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்விம்மிங் கிளாஸ்லாம் போய் எல்லாம் பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஜோக்ஸ் அப்பார்ட், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பாவம் மக்கள். வர்தா புயல்லையும் கஷ்டப்பட்டாச்சு, அதுக்கு முன்னாடி வந்ததுலேயும் கஷ்டப்பட்டாச்சு. இப்போ 8 years பேக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க எல்லோரும். நாங்கள் ரொம்பலாம் கஷ்டப்படல, கரண்ட் மட்டும் 2 நாள் இல்லாமல் இருந்துச்சு, பால் 2 நாள் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி வீட்டில் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம். ஸோ நிறைய பேர் தண்ணியே இல்லாமல் கஷ்டம். இன்னும் 1 நாள் போனால் எங்களுக்கும் குடிக்க தண்ணி இருக்காது, குளிக்கிறதுக்கும் தண்ணி இருந்துருக்காது. ஸோ எதுவோ பேக் ஆயிடுச்சு சென்னை அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்ம ரொம்ப பாலிட்டிக்ஸ்க்குள்ளெல்லாம் போக வேண்டாம்.
இது நெக்ஸ்ட் டைம் இன்னும் ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். கம் பேக் சென்னைன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது என்னென்னா, பப்பாயாவோட பார்த்துருப்பீங்க ரொம்ப லைட்டாக தான் ஆட் பண்ணேன். அது ஆக்சுவலி என்ன ஆயிரும்னா, பப்பாயா ஏரோட இதுவாகும் போது, ரியாக்ட் ஆகும் போது இன்னுமே வந்து ட்ரை ஆகி அந்த ஜூஸ் எல்லாம் இதுவாகி ஸ்மூத்தி மாதிரி, இன்னும் சொல்லப்போனால் ஜெல்லி மாதிரி ஆயிரும். ஸோ இதான் அந்த எக்ஸ்ட்ராக்டு. நம்ம வந்து ஹாஃப் இதை எடுத்துக்கிட்டோம். கோட் மில்க் வந்து கிட்டத்தட்ட 65% எடுத்துக்கிட்டேன். மீதி 35, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 100னா ஒரு 70% வந்து கோட் மில்க்கும், ஒரு 30% வந்து ஷியா பட்டரும் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். 25% கூட சொல்லலாம். 75 கோட் மில்க்கு, 25 ஷியா பட்டர் எடுத்திருக்கேன். ஷியா பட்டர் வந்து நமக்கு ஒரு பூஸ்டனிங் ஏஜென்ட் மாதிரி சொல்லலாம். அதுக்குன்னு இப்போ நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்லா ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது வந்து ஷியா பட்டர். நல்லா வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக, சாஃப்டாக, ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஷியா பட்டரோட இது அப்படி இருக்கும். ஆக்சுவலி பியூர் நீங்கள் கோட் மில்க்லேயே பண்ணலாம், பட் ஷியா பட்டர் வந்து உண்மையாக சொல்லணுன்னா இன்னும் குவாலிட்டி கொஞ்சம் ஹையாக கொடுக்குற மாதிரி, கொஞ்சம் நெய் நட்ஸ் எல்லாம் சேர்த்தா இன்னும் ரிச் கண்டென்ட் இருக்கும்ல ஃபுட்டில், அந்த மாதிரி இந்த இதுக்கு இன்னும் ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக ஷியா பட்டர் சேர்த்துருக்கு. ஷியா பட்டர் வந்து இது ட்ரிபிள் லேயர் ஷியா பட்டர், அதாவது வந்து 3 லேயர். ஸோ அது வந்து பேபி சாஃப்டாக இருக்கும், கோட் மில்கோட ஒரு பலனும் இருக்கும், ப்ளஸ் வந்து பப்பாயாவோட பலனும் இருக்கும். ஸோ இது வந்து எதுக்காக சேர்த்துருக்குன்னா, இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. ப்ளஸ் வந்து நான் ஏன் ஷார்ட்ஸு நிறைய போடுறேன்னா, நிறைய பேருக்கு நானே நிறைய ஷார்ட்ஸ் தாங்க பார்ப்பேன். ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இது. ப்ளஸ் நமக்கு வந்து சஜஷன் போய் தேடி பொறுமையாக இது பண்ணுறதுக்கு நமக்கு இல்லை, டைமும் இல்லை. நமக்கு ஏதோ இது ஸ்ட்ரெஸ் பஸ் ஆகணும், ஒரு டைம் பாஸ் ஆகணும்னு நம்ம ஷார்ட்ஸ் பார்க்குறோம். பட் ஒரு விஷயத்தை நம்ம இப்போ ஏதோ ஒரு ஃபுட்டு செய்ய போகிறோம், ஒரு ரெசிபி பண்ண போகிறோம்னா, ஒரு பிரியாணி செய்ய போகிறோன்னா, ஷார்ட்ஸில் பார்த்தா நமக்கு புரியாது. போய் என்னென்ன மெஷர்மெண்ட்டில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு வீடியோவில் பார்த்தா தான் தெரியும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு சோப்பு செய்யணும், இல்லை அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது வீடியோ பார்த்தா தான் வந்து இதுவாகும். ஸோ நம்ம லாங் வீடியோவாகவே இருந்தாலும் வீடியோவை பார்த்தா தான் நமக்கு இது பண்ணணும், புரிஞ்சுக்குவோம். நம்ம வேணும்னா கொஞ்சம் ஓட்டி பார்த்துக்கலாம். மெயினாக வந்து நம்ம வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் அந்த எக்ஸ்ட்ராக்டு சேர்க்குறாங்க, அடிட்டிவ்னு சொல்லுவாங்க, அந்த எக்ஸ்ட்ராக்ட் எவ்வளோ சேர்க்குறாங்க, இப்போ பப்பாயாவோ இல்லை சார்கோலோ, அது ரொம்ப முக்கியம். அது எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறாங்க, ப்ளஸ் பாருங்கள் அப்படியே அல்வா மாதிரி இருக்குல்ல, பியூரி மாதிரி இருக்கு, அப்படியே ஸ்மூத்தியாக கெட்டியாக ஜெல்லியாட்டம் இருக்குல்ல, இது அந்த அடிட்டிவ்ஸ் எவ்வளோ சேர்க்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். ப்ளஸ் வந்து நம்ம கோட் மில்க்கோ இல்லை கிளிசரினோ இல்லை வந்து ஷியா பட்டரோ அந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ எடுக்கிறோன்னு பார்க்கணும். இதை வந்து நம்ம கிளிசரின் பேஸ்லேயும் பண்ணலாம், பட் கிளிசரினை விட நான் எது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன்னா கோட் மில்க் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். கிளிசரின் வந்து பார்க்க நல்லா அட்ராக்டிவாக இருக்கும், ஒரு மாதிரி க்ளோயிங்காக, இப்போ இந்த மாதிரி கிளாஸியாக இருக்குல்ல இது போடும்போது அந்த எக்ஸ்ட்ராக்ட், அந்த மாதிரி கிளாஸியாக இருக்கும். பட் வந்து கோட் மில்க் வந்து பெஸ்ட்டு எஃபெக்டிவாக இருக்கும். சில பேருக்கு அலர்ஜிஸ் இருக்கும், இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் வேண்டாம், ஆனாலும் இந்த மாதிரி சோப் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிளிசரின் பேஸில் பண்ணலாம். நான் இப்போதைக்கு கமர்ஷியலாக இன்னும் பெரிய லெவலில் போகல, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் கொடுக்குறேன். பட் யூனிவர்ஸெல்லாம் எல்லாருமே இந்த சோப் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஈவன் நானும் சாம்பிள் யூஸ் பண்ணேன். நான் வந்து இப்போ வந்து பியூர் கோட் மில்க் தான் யூஸ் பண்ணுறேன் கரண்ட்டாக. இது எல்லோரும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு ரிப்பீட் ஆர்டர்ஸ் கிடைச்சது இதுக்கு தான். ஸோ இது வந்து பப்பாயாக்குரிய எக்ஸ்ட்ராக்ட், நாட் அ ஃப்ராக்ரன்ஸ் மட்டும் கிடையாது, அதோடய எக்ஸ்ட்ராக்டும் இதில் இருக்குது. ஸோ அந்த ஆயில் இன்ஃப்யூஸ் பண்ணி அந்த பப்பாயாவோட லீஃப் அந்த ஆயில் இன்ஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்கள்ல அந்த இது, அதனால என்ன வரும்னா அந்த இன்னும் அந்த பப்பாயாவுக்கு ஒரு மாதிரி ரா ஸ்மெல் இருக்கும், அதை வந்து கொஞ்சம் செட்டில் பண்ணும்.
இந்த ஸ்மெல் கொஞ்சம் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் லெமன் 1 drop சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஹர்ப்ஸ்க்குன்னு ஒரு இது இருக்கும், இப்போ குப்பை மேனி நீம் அதுக்கெல்லாம் ஒரு ஃப்ராக்ரன்ஸ் சேர்ப்பாங்க, அந்த இதை கூட இதில் 1 drop சேர்த்தான்னா இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும் ஃப்ளேவரை. இது நான் வந்து இதோடய விட்டுட்டேன். வேணும்னா நீங்கள் 1 drop தான் லெமன் சேர்க்கணும், ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த திரிஞ்ச மாதிரி ஆயிரும். இல்லை லெமன் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்னொரு ஹர்ப்ஸ் கொரியதை போட்டிங்கன்னா அந்த இன்ஃப்யூஸில் கொஞ்சம் பலன்னா நிறையா இருக்கும். ஏன்னா ஆயில் அந்த மாதிரி இன்ஃப்யூஸில் பலன்தான் நிறையா இருக்கும். ரொம்ப எனக்கு ஓகே சட்டிலான ஸ்மெல் வரும், ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணலாம். வேணும்னா 1 drop 2 drop சேர்க்குறதுல ஒன்றும் பெருசாக இதுவாகாது, ஒரு என்ஹான்சர் மாதிரி இருக்கும். நான் வந்து 125 grams 3 soap தான் பண்ணேன், பெரிய சோப்பு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சாம்பிள் சோப் தான் பண்ணேன். அப்புறம் வந்து ஒரு 50 grams இன்னொரு சாம்பிள் பண்ணேன். மெயினாக வந்து ஆர்டர் ஃபஸ்ட்டு இது பண்ண ஆர்டர், இதில் வந்து வெறும் 2 soap தான் ஆர்டர் வந்துச்சு. சரி பப்பாயாவை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சாம்பிளும் ஃப்ளாரும் எக்ஸ்ட்ராவாக செஞ்சேன். ஆக்சுவலி உண்மையை சொல்லணுன்னா எல்லா சாம்பிளும் எக்ஸ்ட்ராவாக திருப்பி இன்னொரு செட் 6 இது செஞ்சேன். அந்தளவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இன்னொரு ஹாஃப் ஒரு ஹாஃப் தான் நான் எடுத்தேன், இன்னொரு ஹாஃபையுமே செய்கிற மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் இந்த சீசனில் கொஞ்சம் ட்ரை ஆகிற டைமிங் தான் லேட் ஆகுமே தவிர மற்றபடி ஓகேவாக இருக்கும். ஐ ஹோப் ஸோ எல்லாருக்கும் இந்த சோப் எப்படி மேக் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோப்பை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ளைட்டில் எப்படி இருந்துச்சு சென்னை மக்கள் அவங்க ஏரியாங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நானும் ஆர்வமாக இது பண்ண முடியும். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், பாய்.